ஐஷுட் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். நம்ம வீட்டிற்கு வாங்கக்கூடிய ஒரு சில பொருட்களை அதிகப்படியாக காசு கொடுத்து வாங்கினால் வறுமை நிலையானது நீங்கி செல்வமானது பெருகுவதோடு குபேர பகவானுடைய அருளாசியும் நமக்கு கிடைக்கும். என்னென்ன பொருட்களை எப்படி வாங்க வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த பதிவுல தெரிஞ்சுக்க போறோம். ஐஷுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஐஷுட் சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். ஒரு சிலருக்கு தலைப்பை பார்த்தோன்னே அதிர்ச்சியா இருக்கும், ஏன்னா எல்லா பொருட்களையுமே நம்ம பேரம் பேசி குறைந்த விலையில வாங்குவதற்கு தான் ரொம்பவே ஆசைப்படுவோம். என்னங்க இந்த பொருட்களை அதிக காசு கொடுத்து வாங்கணுமா அப்படின்னு பல பேர் நினைப்பீங்க. இதற்கு அர்த்தம் அது கிடையாது. ஒரு சில பொருட்களை நீங்க சரியான அளவு காசு கொடுத்து வாங்கக்கூடாது. மறுபடியும் அந்த காசானது உங்களிடம் வருமாறு அதிக காசு கொடுத்து அதற்குண்டான காசை அந்த கடைக்காரர் எடுத்துவிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய காசை உங்களிடம் திருப்பி கொடுக்கும் அளவிற்கு அதிகமான காசை கொடுங்கள். நம்ம வீட்டிற்கு வாங்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் ஆன்மீக ரீதியாக ஒரு பலன் இருக்கு. மங்கள பொருட்களை வாங்குறோம் அப்படின்னு சொன்னா வீட்டுல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கும். தானியங்கள் வாங்குறோம் அப்படின்னு சொன்னா வீட்டுல பஞ்சம் என்பது இருக்காது. அதே போல ஆடம்பரமான பொருட்களை வாங்கும் பொழுது சுக்கர பகவானுடைய அருளாசி கிடைத்து சுகபோகமான வாழ்வு நமக்கு அமையும். தங்க நகைகளும் ஆபரணங்களும் வாங்கும் பொழுது செல்வ செழிப்பான வாழ்வு உண்டாகும். கல்லுப்பு வாங்கும் பொழுது லக்ஷ்மி கடாட்சமானது நிறைந்திருக்கும். இப்படி நம்ம வாங்கக்கூடிய ஒவ்வொரு பொருளிற்கும் ஒவ்வொரு பலன்கள் உண்டு. இன்னும் மிக முக்கியமாக இந்த பொருட்களை என்றென்றைக்கு வாங்க வேண்டும், அதுவும் நமக்கு நம் முன்னோர்கள் சொல்லி சென்றிருக்கிறார்கள். மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய கல்லுப்பு, அதே போல குபேர பகவானுக்கு மிகவும் பிடித்தமான ஊறுகாய், இது போன்றவற்றை நம்ம வெள்ளிக்கிழமை வாங்க வேண்டும் அப்படின்னு நம் முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதுவும் சுக்கர ஓரையில வாங்கணும். இது இரண்டையும் நம்ம வியாழக்கிழமை கூட வாங்கலாம், சுக்கர ஓரையில வாங்கலாம். ஆடம்பரமான பொருட்களை நம்ம சுக்கர ஓரையில வாங்கினால் சுகபோகமான வாழ்வு உண்டாகும். ஒரு கட்டரோ, பீரோவோ, வாஷிங் மிஷினோ, ஃப்ரிட்ஜோ, இது போன்ற பொருட்களை வியாழக்கிழமைகள்ல நம்ம வாங்கும் பொழுது அலங்கார பொருட்களையும் ஆடம்பர பொருட்களையும் சுக்கர ஓரையில வாங்கும் பொழுது சுக்கர பகவானுடைய அருளை பெற்று சுகபோகமான வாழ்வு நமக்கு அமையும். அதே போல வீட்டிற்கு தேவையான கண்ணாடி பொருட்களை எப்ப வாங்கறது, கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை தான் அதற்கு மிக உகந்தது. நீங்க எந்த பொருளை எவ்வளவு கொடுத்து வாங்கினாலும் கடனுக்கு எந்த பொருளையும் வாங்கக்கூடாது, அது ரொம்பவே முக்கியமானது. அதே போல மிக உயர்ந்த பொருட்களை வாங்குறீங்க, வைரம் வாங்குறீங்க, தங்கம் வாங்குறீங்கன்னா வளர்பிறையில வரக்கூடிய நாட்கள்ல அந்த தங்க நகைகளை வாங்கலாம். ஏன்னா மென்மேலும் அந்த தங்க நகையானது வளர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. குளிகை நேரத்துல வாங்கலாம். ஏன்னா குளிகை அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நேரத்துல நம்ம எதை செய்கின்றோமோ அது மறுபடியும் மறுபடியும் நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம். அதனால ஒரு தங்க நகையை வாங்கும் பொழுது குளிகை நேரத்துல போய் வாங்குங்க. அப்போ நீங்க வரக்கூடிய நாட்கள்ல குளிகை நேரத்துல தங்கமானது உங்களுக்கு சேர்ந்து கொண்டே இருக்கும். அதே போல குளிகை நேரத்துல நம்ம செய்யக்கூடிய எல்லா மங்களகரமான காரியங்களும் மறுபடியும் மறுபடியும் நம்ம வீட்டுல நடந்துகிட்டே இருக்கும். ஒரு பணத்தை சேமித்து வைப்பதற்கு இந்த குளிகை நேரம் ஒரு உகந்த நேரம், தங்கம் வாங்குவதற்கு ஒரு உகந்த நேரம், தேவையான பொருட்களை வாங்குவதற்கு இந்த குளிகை நேரம் ரொம்பவே உகந்த நேரம். அதனால இந்த நேரத்தை நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். அதனால நம்ம வீட்டிற்கு வாங்கக்கூடிய பொருள், சாதாரணமாக நம்ம தானியங்கள் வாங்குவோம், மளிகை பொருட்கள் வாங்குவோம், தங்கம் வாங்குறது, இது போன்ற பொருட்களுக்கு நம்ம சரியான சில்லறையை கொடுக்காமல் அதிகப்படியான காசு, ஒரு 10 ரூபாயோ 20 ரூபாயோ நீங்க மேலும் கொடுத்து மறுபடியும் அந்த கடைக்காரரிடமிருந்து பணமானது உங்களிடம் திருப்பி வருமாறு நீங்க சில்லறைகளை கொடுத்து வாங்க வேண்டும்.
இதற்கு விதிவிலக்கான பொருள் என்ன? எல்லா பொருட்களையும் மீதி நம்ம வாங்குற மாதிரி வாங்கலாம், ஆனா எண்ணெய் வாங்கும் பொழுது மட்டும், நீங்க எந்த எண்ணெய் வாங்கினாலும் சரி, சமையலுக்காக நீங்க வாங்கக்கூடிய எண்ணெயை சரியான சில்லறை கொடுத்து வாங்குங்கள். அது ரொம்பவே முக்கியமானது. அது போல இந்த எண்ணெயை வாங்கக்கூடிய ஒரு உகந்த நாள் புதன்கிழமை. இந்த எண்ணெய் வாங்கும் பொழுது சரியான சில்லறையை கொடுத்து வாங்குங்கள். பணத்தை கொடுத்து விட்டு மீதி இருக்கக்கூடிய சில்லறையையோ பணத்தையோ திரும்பி உங்களிடம் வருமாறு நீங்க பணத்தை கொடுக்க கூடாது. 150 ரூபாய் ஆகுது அப்படின்னு சொன்னா சரியான 150 ரூபாய் சில்லறையை கொடுத்து வாங்குங்க. மற்ற பொருட்கள் எந்த பொருட்களாக இருந்தாலும் சரி, அந்த பொருட்களை நீங்கள் கொஞ்சம் அதிகமான காசை கொடுத்து வாங்கும் பொழுது வறுமை இல்லாத செல்வ செழிப்பு மிகுந்த வாழ்வானது அமைவதோடு குபேர பகவானுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். ஒரு வீட்டிற்கு பொருள் வாங்க போறீங்க அப்படின்னு சொன்னா அதை முதல்ல நம்ம எந்த நாள்ல வாங்க வேண்டும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த நாள்ல இருக்கக்கூடிய நல்ல நேரத்துல போய் நீங்க வாங்குறது ரொம்பவே சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.